experience 11 days of Grand Europe trip with easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. Chai with Chitra. நீங்கள் ஒரு டைரக்டர், உங்களுடைய பார்வையில் வெற்றிமாறன் எப்படி பார்க்குறீங்க? அதான் சார், பிரமிப்பான டைரக்டரு. நீங்கள் அவர்கிட்ட வந்து நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா நல்ல படம் மட்டும்தான் எதிர்பார்க்கணும். அவர்கிட்ட நீங்கள் போய் சொன்ன டயத்துக்கு வெற்றிமாறன் படம் கொடுக்கணும், சொன்ன ஆர்டிஸ்ட் வச்சு எடுக்கணும் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. கொடுத்துருங்க, அவர் நல்ல படமாக எடுத்து ஒரு நாள் கொடுப்பார். நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள், அது என்றைக்கு ரிலீஸ் பண்ணாலும் நல்ல படமாக இருக்கும். அந்த படத்தோட வெற்றி நீங்கள் எல்லாருமே சுவாசிக்க போகிறீங்க. ப்ரெஷர் கொடுத்தா அவருக்கு வராது, ப்ரெஷர் பண்ணால் அவங்களுக்கு வராது. ஆனால் அவங்க பிரமிப்பான படம் கண்டிப்பாக எடுப்பாங்க. இதில் அமீர் வந்து வேற ஒரு மாதிரி. எங்கே உங்களுக்கு அவருக்குமான நட்பு தொடங்கிச்சு? அது சார், அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது சினிமா எக்ஸ்பிரஸில் வார மாதம் மாதம் ஒரு டைரக்டர் வந்து அந்த சினிமா எக்ஸ்பிரஸ் எடிஷன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு எடிஷன் ஒரு மாதம் காதல் பாலாஜி சக்திகள் பண்ணார், ஒரு வாட்டி அமீர் பண்ணார். அமீர் பண்ணப்போ என்ன பேட்டி எடுக்கும் என் கூட அந்த படத்தோட டீடைல்ஸ் இது மற்ற விஷயங்கள்லாம் பேசிட்டு வந்துருக்கும். ஸோ இதுதான் அமீரோட ஃபர்ஸ்ட் அறிமுகம். அமீர் பாலாவோட இருந்து போயிடறாரு வராங்க, அப்படியே ஒரு பழக்கம் இருக்கு. இவ்வளோதான். இப்படி இருக்கும்போது அமீர் படம் பண்ணுறாங்க. அமீரோட ஃபர்ஸ்ட் படம் மௌனம் பேசியது. படம் பார்த்துட்டு நான் அமீரோட மௌனம் பேசியதை ஷூட்டுக்கு போகிறேன், வரேன், ஹாய் சொல்கிறேன். சூர்யா அங்கே பழக்கம், சூர்யாவோட தான் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கும். அப்படியே சூர்யாவோட பேசுறதுக்காக போகும்போது அமீரையும் பார்க்குறேன், பேசுகிறோம், வரோம், இப்படியே நடந்துட்டுருக்கு. அமீர் அந்த மௌனம் பேசியதை முடித்த பிறகு அவருக்குள்ள ஒரு உத்வேகம், ராம்னு ஒரு படம் எடுக்கணும்னு சொன்னார். தனியாக ஒரு பாயில் உட்காந்து கதை பண்ணேன்னு சொன்னார்ல, அவர் அந்த படம் பண்ணுறார். அந்த படம் பண்ணியிருக்காரு. நான் அப்போது படம் ப்ரொஜெக்ஷன் அவங்க போடவே இல்லை. நான் அமீரோட ஃபேனு, எனக்கு அமீர் படம் பிடிக்கும், நண்பன். அமீர் எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியல. நான் ஆல்பர்ட் தேட்டருக்கு ஃபஸ்ட் டேக்கு போய் நிற்கிறேன். ஒரு 15-20 பேர் கியூ நிற்கிது, நாங்களும் நின்றுட்டுருக்கோம். வாசலில் ஒரு ஆட்டோ வந்து நின்றுச்சு சார், இது உண்மை. அதுலேருந்து அமீர் இறங்கினார். அமீர் பொட்டி எடுத்துகிட்டு வந்தார் சார், ரீல் பொட்டி அவர் தான் எடுத்துகிட்டு வந்தார். கூட இறக்கிறதுக்கு ஆள் இல்லை, ஆட்டோ டிரைவர் கூட இறக்கி வச்சான். அதுக்கப்புறம் யாரை கூப்பிட்றதுன்னு அவருக்கு தெரியல. நான் இங்கேருந்து போனேன், ஓடனே நான் போய் பொட்டி எடுத்து மேலே கொண்டு போயிடுச்சேன். அமீர் என்னண்ணே நீங்கள் இங்கே? அந்த ஒருத்தர் ஜீவா நிற்கிறார், படத்தோட ரிப்போர்ட் பார்க்குது. இல்லை, என் ஃப்ரெண்டு படம் இது, நான் அதை பார்க்குறதுக்காக வந்திருக்கேன். ஏன்னா இன்னொரு ஷோ போடுறேண்ணா. பரவாயில்ல மாரி, நான் பார்த்துக்கேன், காசு கொடுத்து பார்த்துட்டு போங்கன்ட்டு. சரி, நான் பார்த்துட்டு கூப்பிடுங்கண்ணேன்டார். சரின்னு போய்டும். அவ்வளோ போய் படம் பார்த்தோம். இன்டர்வல் வரைக்கும் பார்த்தா அது ஒரு மாதிரி போகுது, ரொம்ப சைலண்ட்டாக. அதே தான் காதல் போட்ட ரியாக்ஷன் தான், அது அப்படியே போகுது. இன்டர்வலுக்கு மேலே பார்க்குறோம், அப்படியே பார்க்குறோம் படம் ஒரு மாதிரி. இப்படி கூட படம் எடுக்க முடியுமா? இது ஒரு கதையை ஆச முடியுமா? இது ஒரு கேரக்டராக வச்சு அப்படியே செதுக்கியிருக்காங்க இந்த மையன் அப்படின்னு ஒன்றுமே புரியல சார். உண்மையாக நம்ம ஒரு கலைஞன், அவன் ஒரு கலைஞன், வெக்கம் வந்துருச்சுன்னா நமக்கு. டே, இப்படி ஒரு பிரமிப்பான ஒரு படம் எடுக்க முடியும், நமக்கு அந்த சந்தோஷம் இருக்குது. நமக்கு அது மாதிரி வராதுன்னு தெரியும், ஆனால் அதை பாராட்டாமல் இருக்கும்னாலும் வா. ஒரு சீன் சார் அந்த படத்தில், படம் ஃபுல்லாக அந்த கேரக்டர் உங்களுக்கே தெரியும். ஜீவா ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பான். இவன் அம்மாவை கொண்டானா இல்லையான்றது மட்டும்தான் நம்மளுக்கு க்வெஸ்டினாரு. ஆனால் ஒரு சீனில் டைரக்டர் அமீர் சொல்லியிருப்பான், ஒரு கதவை உடச்சிக்கிட்டு உள்ளே போய் மீனெல்லாம் தொட்டிக்கு வெளியில் இருக்கும், அதை போய் காப்பாற்றி ஒரு பவுலில் எடுத்து வைப்பார். ஒரு மீனே கஷ்டப்படும் போது அதை காப்பாற்றணும்னு நினைக்கிற ஒரு ஹீரோ பெத்த தாயை கொண்டிருப்பானான்னு ஒரு டைரக்டர் அங்கே ஒரு சின்ன விஷயத்தை வச்சுட்டு இதுதான் உணர்வு. இதை செஞ்சாச்சு, படம் பார்த்து புள்ள அரிச்சாச்சு சார். அப்படியே போயிட்டு எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டோம். அப்போலாம் மொபைலில் என்னெல்லாம் நினைக்கிறேன், ஏதோ எங்கேயோ பிடிச்சி பேசியாச்சு. வுட்லேண்ட்ஸ் வாங்கன்னு சொன்னால் வந்து பார்த்தோம். கையில் பூ வாங்கலாம் ஒன்றும் இல்லை பெருசாக. அப்போலாம் வசதி ரெண்டு பக்கமும் இல்லை. அவரும் அப்படியே ஒரு ஆட்டோவில் வந்தார், இறங்கணும், உட்காந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு. எனக்கு என்ன சொல்கிறதுனால, தமிழ் சினிமாவை உலக தரத்துக்கு ஒரு படம் எடுத்திருக்கீங்க அமீர்னு நான் சொன்னேன். ஏனே என்ன பிரச்சனை உங்களுக்கு? இல்லை அமீர், இதான் தமிழ் சினிமா உலக தரத்துக்கு ஒரு படம் இருக்குது,
பிரமிப்பாக இருக்கு. இந்த மாதிரி நான் படம் பார்த்ததில்லை. தமிழ்நாட்டில் சரியாக போகுமா போகாதுன்னு நான் சொல்லதில்லை. நல்ல படங்கள் இங்கே போகாது, போகலைனாலும் கவலைப்படாதீங்க, எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் அனுப்புங்க, இது ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்னு. நம்ம மாதிரி ஏதாவது சொல்லுங்கண்ணே, நம்ம ஏதோ ஒரு கஷ்டத்தில் ஒரு படம் எடுத்து வச்சு சரிண்ணே காப்பி பில்லு கொடுக்கணும், ஏதோ நான் கொடுப்பேன்னு அவர் கொடுத்து, நீங்கள் எனக்காக வந்து பார்த்ததுக்கு நான் தான் காப்பி கொடுப்பேன்னு கொடுத்துட்டு போயிட்டாங்க. கிளம்பி ரெண்டு பேரும் வெளியே போச்சு, முடிஞ்சது சார். இதுக்கப்புறம் நான் என் வேலைக்கு என் வேலை மற்ற விஷயங்கள் போயிட்டுருக்கேன். ஒரு நாள் ராத்திரி 12 மணி ஒரு ஃபோனு, ஒரு 13 நம்பர் இருக்கிற ஒரு ஃபோனு, யாரும் அன்னும் நம்பராக இருக்கேன்னு எடுத்து ஹலோங்க, வணக்கம் நான் அமீர் பேசுகிறேன். என்ன அமீர் என்னாச்சு, இத்தனை மணிக்கு என்ன ஏதோ இன்டர்நேஷ்னல் கால் மாதிரி இருக்கு என்ன? ஒன்றும் இல்லைண்ணே, ஃபெஸ்டிவல் ஒன்றுக்கு அனுப்பிச்சிருந்தேன் படம், சைப்ரஸில் இருக்கேன். நம்ம படம் ராம் வந்து செலக்ட் ஆயிருக்கு, பெஸ்ட் ஃபிலிம் கொடுத்துருக்காங்க. முதல்ல உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணுன்றதுக்காக ஃபோன் பண்ணேன். இதுதான் சார் அமீர். சூப்பர். நான் என்றைக்கோ சொன்ன ஒரு விஷயம், அவர் இந்த படத்தை இந்த அவார்டுக்காக எடுக்கலை, ஆனால் இதை இத்தனை மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு சொல்லணுன்ற அவசியம் இல்லை. நான் ஒன்றும் அந்த படத்தில் ஒரு ப்ரொடியூசரோ எந்த ஹெல்ப்பும் இல்லை, ஒரு பொட்டி தூக்கி கொண்டு போய் மேலே ப்ரொஜெக்ஷன் ரூம் வரைக்கும் வச்ச ஒரு நண்பன், அவ்வளோதான். இது அமீர், அதான் உங்களுக்கு சொல்லணும்னு இருக்கேன் நான். போங்க போங்க, என்ன அப்படியே எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் போயிட்டு வாங்க, சிறப்பாக இருக்கும், வாழ்த்துக்கள்னு சொல்லியாச்சு விட்டாச்சு. இந்த நட்பு அங்கேருந்து தொடர்ந்தது தான் எங்களோட நட்பு. அதுக்கப்புறம் ஆதி பகவன் அவரு, அதுக்கப்புறம் பருத்தி வீரன் எடுக்கிறாரு, பருத்தி வீரனுக்கு ஒரு ஹாய் சொல்கிறோம், படம் தொட வெற்றி கொண்டாடுறோம். பருத்தி வீரனோட வெற்றியை சரியாக காசாக்க தெரியாதவர் தான் அமீர். நியாயமாக அவர் ஒரு 5 படம் கமிட் பண்ணியிருந்தானா, ஒரு கார் எடுத்துகிட்டு போனார்னாலே அவர் கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி ரூபா கலெக்ட் பண்ணி வச்சுட்டு வீட்டில் உட்காந்து நிம்மதியாக 50 வருஷத்துக்கு படம் எடுக்கலாம். ஆனால் அது எதுவுமே செய்யல. அவர் அந்த பணப்பிரச்சனை படப்பிரச்சனை எது இருந்தாலும் இவர் ஒரு வெற்றி படத்தோட இயக்குனர் தானே, இவர் அடுத்து டைரக்ஷன் தானே பண்ணணும், பண்ண மாட்டார். ஏன்னா இவங்க எல்லாம் வந்து இவங்க மனசுக்குள்ளே என்ன தோணுதோ அதை தான் செய்வாங்க. இவங்களுக்கு என்ன தோணுன்றது இவங்களுக்கும் தெரியாது, எப்போ தோணுதோ அதை செய்வாங்க. ஆனால் அந்த செய்கிறத செய்வனை செய்யணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பருத்திவீரனை உருவாக்கின நம்ம ஏன் ஒரு கேரக்டரை இன்னொருத்தர் நம்ம பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சா என்னன்னு தெரியாது, யோகி ஆரம்பிக்கிறாங்க. பட் அமீர் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் சார், அமீர் வந்து ஒரு பொன் முட்டை போடுற வாத்து. என்னடா அமீர வாத்துன்னு சொல்கிறீங்கன்னு நினச்சிடாதீங்க, பொன் முட்டை போடுற வாத்துன்னா நீங்கள் நல்லா பாருங்கள், அமீர் தொட்டு அமீர் கூட ட்ராவல் பண்ணி விலகி போன எல்லாருமே இன்னைக்கு தமிழ் சினிமாவில் மிக பிரம்மாண்டமான பொசிஷனில் இருக்காங்க. ஆரம்பத்துலேருந்து எடுத்துக்கோங்க, சூர்யாவாகட்டும் ட்ரிஷாவாகட்டும், இவர் வாழ்க்கை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ட்ராவல் பண்ண எல்லாருமே நல்ல ஸ்டேட்டஸில் இருப்பாங்க. அதுக்கு அடுத்து ராம், ஜீவா நல்ல நடிகன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. அந்த ராம் படத்துலேருந்து தான் நம்ம சரண்யா அம்மா, அவங்க இன்றைக்கும் மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்டாக ஒரு பெரிய ஹீரோயின், அப்படி ஒரு டாமினேட்டிங் கேர் அவங்க நின்றுட்டாங்க. அந்த படத்துலேருந்து கஞ்சா கருப்பு தமிழ் சினிமாவோட டேர்னிங் பாயிண்ட் பாருங்க. ஜீவா அங்கே அங்கேருந்து யாருமே இது வரைக்கும் தெரியாது சார், ரகுமானை வச்சு இப்படி ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் பண்ணி அவர் அங்கேருந்து எல்லா லாங்குவேஜ்லேருந்தும் பிஸி. அப்படியே ராம் விட்டுட்டு அடுத்த படம் பாருங்கள், பருத்தி வீரன். பருத்தி வீரனில் நடித்த இவங்க பிரியாமணி நேஷனல் அவார்டு, கார்த்திக் லைஃப் செட்டில்டு அடுத்தடுத்த ஸ்டேட்டஸ்க்கு போயிட்டார், இங்கே ஸ்டேட் அவார்ட்ஸ் வாங்கி குமிச்சிட்ருக்காரு. பொன்வண்ணன் சார் அங்கேருந்து தூக்கிட்டு போயாச்சு. வீட்டில் இருந்த சரவணன் சார் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அந்த படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர், அசோசியேட் டைரக்டர் ப்ளஸ் ஒரு நடிகன் சமுத்திரக்கணி, இதெல்லாம் தாண்டி ஒரு பொணந்தின்னு ஒரு கேரக்டர் சார். இல்லைவா எப்படி இருக்க அப்படின்னு கேட்டார். அவர் கூட கடைசி வரைக்கும் பிஸியாக இருந்தார், அவர் இறந்து போயிட்டார். ஆனால் அவர் கூட பாருங்க, அந்த பருத்தி வீரன் படத்துலேருந்து ராம்ஜி கேமராமேன் அங்கேருந்தும் பிஸி, அதுக்கு முன்னாடி பிஸி, இப்போ ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் செல்வராகவனும் சேர்ந்து அவரும் சேர்ந்து அவ்வளோ படம் நல்ல படம் கொடுத்துருந்தோம். ஸோ அங்கேருந்து அடுத்து பருத்தி வீரன் எடுத்துகிட்டு வெளியில் வாங்க யோகி சுப்பிரமணிய சிவா என் அசிஸ்டன்ட் டைரக்டர், அந்த படம் பண்ணிகிட்ருக்காங்க. அமீர் எப்போவுமே 6 டிலே, எப்போவுமே வச்சுக்கோங்க, என் பொண்ணு கல்யாணத்துக்கு கூப்பிட்டேன், 6 கழிச்சு தான் வந்தார் வீட்டுக்கு. ஆமாம், அண்ணா 6 ஆயிடுச்சுருந்தார். ஆமாங்க அண்ணா, யோகி படத்தில் பிஸியாக இருந்துட்டேன், கொஞ்சம் பேட்ச் ஒர்க்லாம் நிறையா இருந்தேன், நான் நினச்ச மாதிரி வரலண்ணே. அவர் நடிக்கிறது அவர் நினச்சதெல்லாம் நடிப்பு வேற ஆள்கிட்ட வாங்கிட்டாரு, இவர் நினச்ச நடிப்பு இவருக்கு வெளியில் வரலன்றதுக்காக டைம் எடுக்கிறாரு, கிளைமேக்ஸெல்லாம் 15-20 எடுக்கிறாரு, திருப்தி இல்லைன்னு ரீஷூட் பண்ணுறாரு, எல்லா காசும் போகுது. அப்படி இருக்கவர் என் பொண்ணு கல்யாணத்துக்காக வீட்டுக்கு வர்றாரு.
வீட்டுக்கு வந்து நான் பொண்ணு மாப்பிள்ளைய எங்கே இருக்கிறவங்களே கூட்டிகிட்டு வந்து ஆசீர்வாதம் வாங்குறது வீட்டில் கூப்பிட்டு வந்து ஒரு மூணு பவுனுக்கு ஒரு செயின் எடுத்துகிட்டு வந்து 6வது மாதம் தன்னோட கடமையை செஞ்சுட்டு விஷ் பண்ணிவிட்டு வீட்டில் சாப்பிட்டு கிளம்பி போகிறார். அதுதான் அமீர், அதான் நட்பு. ஸோ இப்படிப்பட்ட அமீர் யோகி படம் எடுக்கிறார். நம்ம இவர் டைரக்ஷன் சுப்பிரமணிய சிவா. நான் சொல்கிறேன், ஒன்று அமீர், ஒன்று உங்கள் ஸ்டைலில் இருக்கிற படம் இல்லைன்னா சுப்பிரமணிய சிவா ஸ்டைலில் விடுங்க. ஏன்னா அவன் திருடாதிரி எடுத்தான், கமர்ஷியல் டைரக்டர். அவங்க ரெண்டு பேரோட போராட்டம் பாருங்கள். சிவாவுக்கு வந்து அமீர்னா உயிர், அந்த படத்தை காப்பாற்றுறதுக்கு ரெண்டு பேரும் போராடி ரெண்டு பேரும் நல்ல படமாக எடுக்கணும்னு நினச்சி அதை கொண்டு வராங்க. அந்த படத்துலேருந்து யோகி பாபு அங்கேருந்து அவர் லைஃப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதை தொட்டுட்டு வந்தவங்க இவங்க எல்லாம் அங்கேருந்து. சுப்பிரமணிய சிவா அவர் லைஃப்பில் அவர் பிஸியாக இருக்கார். அவர் அந்த தனுஷ் எடுக்கிற எல்லா படங்களுக்கும் அவர் தான் கோஆர்டினேட்டர், அவர் தான் எல்லாமே. ஸோ அவர் அந்த பக்கத்துலேருந்து, ஸோ யோகியிலேருந்து அது இப்படி இவரோட ட்ராவலிங் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கா இருக்குது சார். கொஞ்சம் இன்னும் நான் நிறைய பேர் விட்டு போயிருக்கேன். பொன்வண்ணன் போயிருக்காங்க, ராம்ஜி இவங்க தொட்டுக்கிட்டே இருந்தால் பார்த்தா ஒரு 15-16 பேர் 17 பேர் இவங்க எல்லாரையும் ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காரு அவர். இவரை தொட்டால் ஏன்னா இவர் என்ன மாதிரி கேரக்டர்னு கேட்டிங்கன்னா, ஒரு படம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அந்த படத்தை பற்றின சிந்தனையில் கொஞ்ச நேரம் இருப்போம், மற்ற நேரம் வெளியே போயிட்டு வரும். இவர் அப்படி இல்லை, 24 மணி நேரம் அதே சிந்தனையில் இருக்கக்கூடாது. சார் சார், ஒரு நல்லது பண்ணும்போது சில கெட்ட பேர்கள் வரும், அதையும் தாண்டி ஒருத்தர் போராடி நின்று அவர் வாழ்க்கையை அவர் இன்னும் தொடர்ந்து சினிமாலே இருக்காரு. இப்போ மாயவேளை பண்ணியிருக்காரு. திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டாரு, ஒரு ஸ்டில் செஷன் இருக்கு வந்து கலந்துக்கோங்க அப்படின்னா. முதல்ல எமர்ஜென்சியாக உங்கள் கரண்ட் ஸ்டேட்டஸில் ஒரு ஸ்டில் அனுப்புங்கண்ணே. சரி, நான் என்கிட்ட இருக்கிற பழைய ஸ்டில் ஒன்று எடுத்து அனுப்பிச்சு. நான் வேணா 2-3 ஷூட்டில் நடிச்சிருக்கேன். ஏன்னா நான் ஏற்கனவே கொடைக்குள் மலையை பிடிக்காத மனிதன் நடிச்சிருக்கேன், வெள்ளை யானையில் நடிச்சிருக்கேன். ஸோ அந்த படத்தோட ஸ்டில்லாம் அனுப்பணும். ஹலோ பிரதர், கொஞ்சம் கரண்ட்டாக ட்ரெண்டில் எனக்கு இமீடியட்டாக ஃப்ரெஷ்ஷாக இப்போ எப்படி இருக்குங்களோ அப்படி வேணும். உடனே உள்ளே போய் ஒரு புது ஷர்ட் எடுத்து அவருக்காக அந்த ஸ்டைல்லையும் பொண்ணை வச்சு 2-3 ஸ்டில் எடுத்து அனுப்பிச்சு. ஆ, அப்படி தானே வேணுங்கிறது. சரி, 2 நாளில் எனக்கு ஸ்டில் ஷூட் இருக்குது, வாங்கினார். சரிங்க, போனோம். ரொம்ப முக்கியமான கேரக்டர், அன்றைக்கிலேருந்து தாடி மீச எதுவும் வெட்டக்கூடாதுன்னு சொன்னார். கிட்டத்தட்ட 3 மாதம் கழித்து நிறைய தாடி வாங்க ஷூட்டிங் போனார். 3 மாதம் கழித்து ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு நல்ல ரன்னிங் கேரக்டர், அந்த படத்தோட ஸ்கிரிப்ட் என் மேலே ட்ராவல் ஆகி வெளியே வரும். வில்லன்னான்னு கேட்டால் இல்லை, அமீருக்கு ஒரு நல்ல கார்டியனாக சப்போர்ட்டிங் கேரக்டராக உள்ளே வருவேன். ஸ்கிரிப்டை நான் நகர்த்தி எழுத்துருப்பேன். முக்கியமான இடத்துல எல்லாமே நான் என் மூலம்தான் கதை டர்ன் ஆகும். பொறுப்பாக பண்ணுங்கண்ணா அப்படின்னார். சரி, ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு, ஸ்பாட்டில் வந்து என்னை திட்டவும் முடியாது. அவர் நினச்ச விஷயங்கள் வராமல் அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. ஒவ்வொரு வாட்டியும் டைரக்டர்கிட்ட சொல்வார், ரமேஷ்ட கொஞ்சம் வேறு மாதிரி பண்ண சொல்லுங்கள் அண்ணன் அப்படின்னாரு. ரமேஷ் வந்து, சார் கொஞ்சம் இந்த மாதிரி சார், எனக்கு தெரிஞ்சு நான் வேணும்னு பண்ணுறது இல்லை சார், எனக்கு என்ன வருமோ அது உங்களுக்கு என்ன வேணும்னு அது நீங்கள் எனக்கு செஞ்சு கேட்டால் தானே சார் வரும். இப்படி தான் உங்களுக்கு டென்ஷன் பண்ணுவார்னு சொல்லி வந்து பண்ணி கேட்டேன். பண்ணி கேட்டேன், அப்படி ஒரு 2-3 டேக்கில் அப்படியே ஓகே பண்ணி அடி அப்படி இப்படி வந்து 3வது நாள்லேருந்து செட் ஆகிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் நல்ல ரன்னிங் கேரக்டர் அது. சூப்பர். அந்த படத்தை பார்த்துட்டு வெற்றிமாறன் எனக்கு இப்போது விடுதலை 2 எனக்கு ஒரு கேரக்டர் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டு கூப்பிட்ருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். பாலா சார் கூப்பிட்டாங்க, இந்த அருண் படம் நடிக்கிற படத்தில் ஒரு சின்ன கேரக்டருக்கு பண்ணணும். வணங்கான்ல சரி சார், நான் பண்ணுறேன் அப்படின்னா. எனக்கு வந்து நான் அப்படியே நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா நீங்கள் அதை அப்படியே எனக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு தான் சொல்லி போனோம். ஆனால் நான் பண்ண வந்து பாலா அப்படியே ஓகே நல்லா இருக்காது அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி கொடுத்தேன். ரொம்ப திட்டுவாங்களோன்னு நினச்சேன். இல்லை, நல்லாயிருக்கு. நம்ம நண்பர்கள் நம்ம கூட சக டைரக்டர்களோடு படம் பண்ணும்போது, நடிகனாக பண்ணும்போது ரொம்ப கஷ்டம் சார். நீங்கள்லாம் நடிகனா எப்படி, ஏன்னா டைரக்டர் நாங்கள் வெளியிலேருந்து அப்படியே கமாண்டில் இழுத்துட்டு ஓடிடுவோம். அது பண்ணுங்க, திரும்புங்கணும். கான்ஷியஸாக அவ்வளோத்தையும் கேமரா முன்னாடி பண்ணாமல் இயல்பாக பண்ணுறதுன்றது நடிகருக்கான கஷ்டம்ன்றது புரிஞ்சு வந்தது. பிடிச்சிட்டேன் சார் அந்த ட்ரெண்டு, பிடிச்சிட்டேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அமீர் தொட்டு இத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் அடுத்த வருஷம் நான் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மோல்ட் பண்ணிட்டாரு நம்ம, அதுதான் அமீரோட இதுன்னு சொல்லணும். இந்த காலகட்டத்தில் செந்திலுக்கு ஆன்மீகத்தின் மீது நாட்டம் பிறந்தது. ஆன்மீகம் ஒன்றும் பெருசாக இருக்காது, நம்ம உண்மையாக நல்லவனாக இருந்தால் போதும்னு மட்டும் நினச்சிட்டே இருப்போம். கோயில் குளம்லாம் ஒன்றும் பெருசாக போனதில்லை. என் மனைவி கொரோனா பீரியடில் இறந்து போயிட்டாங்க.
நீங்க சித்தர் கோயிலுக்கெல்லாம் போயிருக்கீங்களா? ஆன்மீகத்தை தொடும்போது சித்தர்களை தொடாமல் இருக்க முடியாது. சில இடங்களுக்கு போகும்போது நம்மள அறியாமல் ஒரு வைப்ரேஷன் வராது, என்னன்னு தெரியாமல் அலைஞ்சிருக்கோம். இப்போ அதெல்லாம் தேடி தேடி எந்த இடத்துல வைப்ரேஷன் கூடுதுன்னு போய் உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணுறோம். சித்தர் கோயிலில் உங்களுக்கு ஏற்பட்ட வினோத அனுபவம்னா எதை சொல்லுவீங்க? பாண்டிச்சேரி அன்னை அரவிந்தர் சித்தர்கிட்ட போய் நீங்கள் உட்காரும்போது உங்களை அறியாமல் இழுத்துட்டுப்படுவாங்க. ஆக்சுவலாக சித்தர் வந்து அரவிந்தர், அவங்களோட சிஷியை தான் மதர். ஆனால் சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.